கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ஆராதனை நாளிலே உங்களை எல்லாம் சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதித்து துதித்து நாம் பாடி மகிழப் போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. யா, எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மை நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. இந்த அருமையான வேலை கூட தகப்பனே, இந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடி ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாட ஜெபிக்கிறோம். பாட வேலை ஆசீர்வதிப்பீராக. பாடும் பொழுது நம்முடைய பிரசனைகள் மத்தியில் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை வேலை விடுவிக்கிற நேரம் அப்பா. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து ஒரு அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனை அற்புதம் செய்கிற நேரம், ஆராதனை நேரம் விடுவிக்கிற நேரம். ஆண்டவரே, நீர் அசைவாடி விடுதலை ஆக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மிலே அன்பு கூற தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மை நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அசைவாடுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, மெசேஜ் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். மறைத்து நீர் மகிமைப்படும், வெளிப்படும் செபிக்கிறையா. ஆண்டவரே சோத்தரைக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை பரலோகத்திலிருந்து நீர் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் குடும்பங்களையும் வீட்டையும் நீர் கட்டி எழுப்பும்படியாய் செபிக்கிறோமாப்பா. நம்முடைய ஆண்டவரே வார்த்தை அனுப்பி குணமாக்குறவர், வார்த்தை அனுப்பி சுகமாக்குறவர், வார்த்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆண்டவருடைய வார்த்தை மூலமா இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக மை நன்றியோடு சோத்தரிக்கிறோமாப்பா. மகிமை எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம். ஒரு மேகம், மகிமையின் மேகம் ஆண்டவரே எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களையும் வீட்டையும் ஒரு மேகம் சூழ்ந்து கொள்ள செபிக்கிறோமாப்பா. ஆவியானவர் அசைவாடு வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகள், தீமைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோமாப்பா. எல்லா ஆம்பு ஆண்டவரே, கரண்ட், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாவற்றையும் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். ஹலேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்
எந்துரைத்தா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் எந்துரைத்தா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே சொந்தக்காரரவன் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவன் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானா மகிவோம் மகிவோம் தினமாக மகிவோம் இசுராஜனம் சொந்தமாயினா மகிவோம் மகிவோம் தினம் ஆக மகிவோம் இசுராஜனம் சொந்தமாயினார் இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த சூழ்நிலையும் அவர் அங்கே நின்று காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறு பலனை அவர் வரும் வரை காத்து கொள்வே அவர் தந்த பொறு பலனை அவர் வரும் வரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தின் சொந்தமானா அவர் வரும் நாளிலே கனை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகமதில் அவர் அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே அதில் அங்கே அவருடனே அடி பாடிய மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் ராஜனம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்தமானா இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தின் சொந்த
Hallelujah, tudikro, 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 mapa. Hallelujah, hallelujah. The parathalath kalla sonda karare. Andavare, neer engal ullathile vandu thangi irukkirappa. Umai nandriyodu tudikrom ayya. Hallelujah, vanadi vanam kollada devar. Andavare, inda chinna irudhayathukulle. Engalude chinna irudhayathile vandu vaasam pannugira. Mahimeyana devane. Umai tudikro, 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 mapa. Hallelujah, hallelujah, hallelujah. Umai nandriyodu umai stotharikkrom ayya. ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையிலே முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அண்ணா ஆண்டவரே ஆண்டவரே தன்னுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய இருதயத்தோடு பேசினாலே ராஜா இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை நாங்கள் ஊற்றி விட்டோம் அப்பா ஹalleluya ஹalleluya Hallelujah, umai tudikro, kirubayullavare, irakkamullavare, irakkathin sigarame, umai tudikro, tudikro, tudikro ayya, hallelujah, hallelujah, nallavare, umai tudikro, vallavare, umai tudikro, oh tudikro raja, tudikro engal belane, umai tudikro, tudikro, engal belanage kartave, ummile nangal anbu koorugrom appa, hallelujah, 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 tudikro, 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 tudikro raja, hallelujah, hallelujah, hallelujah தேடி வரும்பொழுதெல்லாம் அப்பா எங்களை அள்ளி அணைக்கிறவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரே எங்கள் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா நாங்கள் அந்த ரங்கத்திலே வடிக்கிற கண்ணீரை பார்க்கிற பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளிய ரங்கமாய் பலன் கொடுப்பார் ஹalleluya 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 உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் இருதயம் உம்மை பாடும் எங்கள் உள்ளமாய் பாடும் அப்பா எங்கள் சிந்தை உம்மை துதிக்கும் ஆண்டவரே ஹalleluya எங்கள் வாய் உம்மை துதிக்கும் எங்கள் நாவு எப்பொழுதும் ஆனந்த களிப்பால் உம்மை துதிக்கும் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா உம்மை நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ரிமால ஹந்தல ரபா ஹalleluya Hallelujah, Hallelujah, may tudikro, 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 maya, may nandriyor tudikro, iravellam pagalellam, idayam umakaga tudikudaya, ninaivellam pechellam, nesare, umai patri tane ayya. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையாமே நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா தேவனே என் இயேசு ராஜனே நான் உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா நான் உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என்னை
நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே राजने नानोड इनेंदिर एनुल्लो ए गुदैया नानोड इनेंदिर एनुल्लो ए गुदैया இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே अधिकाले உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயாப்பா எங்களுடைய இருதயத்தின் துடிப்பு வேற எதுவும் இல்லையப்பா இந்த உலகம் அல்ல இந்த உலகத்தின் மாயை அல்ல இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் அல்ல அப்பா உம்முடைய அன்பே எங்களுக்கு போதும் ஐயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இருதய ஆண்டவரே உம்மை நாடுகிறது உம்மை ஏங்குகிறது அப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயம் உமக்காக துடிக்கிறது ஆண்டவரே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா உம்மையாய் சொல்லு ஆண்டவரே எங்கள் இருதயம் வேற எதற்காக துடிக்கல ஆண்டவரே எங்கள் இருதயம் உமக்காக துடிக்கிறது அப்பா உம்முடைய அன்பை நினைத்து நீ கல்வாரி சிலுவையிலே பட்ட ஆண்டவரே பாடுகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் அப்பா உமக்காக துடிக்கிறது ஆண்டவரே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசறே உம்மை பற்றி தானே ஐயா ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே வீண் கதைகள் ஆண்டவரே மற்றவர்களை குறை பேசுகிற காரியங்கள் எதுவும் அப்பா எங்கள் இருதயத்தில் இராதபடிக்கு மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு தகப்பனே எங்கள் இருதயம் எப்போதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும் அப்பா எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் ஊற்றி விடுகிறோம் உடைத்து ஊற்றுகிறோம் அப்பா எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போடும் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்பா நீ அல்லேலூயா மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ
இருதயத்தை பார்க்கிறீரப்பா. எங்கள் இருதயத்தை வகை இருக்கிறவர், இருதயங்களை உள்ளம் திருங்களை சோதித்து ஆராய்ந்து பார்க்கிறவர். இந்த அதிகாலை வேலையிலே எங்கள் இருதயத்தை அப்பா நீர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை உடைத்து உடைய சமூகத்தில் ஊற்றி விட்டோம் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் எங்கள் இருதயம் முழுவதும் ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்ய செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. என்ற சினிமா காரியங்களோ, குடியோ, சிகரெட்டுகளோ, தகப்படி இந்த உலகத்தின் மாயைகளோ, சிற்றின்பங்களோ எங்கள் இருதயத்தில் ஏறாதபடிக்கு அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் தரை மட்டுமே சமூகத்திலே தாழ்த்துகிறோம். காலை வேளையில் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் இருதயத்தில் விசாரங்கள் பெருகையில் அப்படி ஆறுதல் அளிக்கும் வசனம் எங்களை தேற்றும் ஆண்டவர். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கும், அதுவே நல்ல ஔஷதம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மீ நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. மீ நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம் அப்பா. ரிக்கா பரலர சீற்றின்பமோகம் சீக்கீரம் போகும் பேரின்பநாதா நீர் போதாதா. சிற்றின்பமோகம் சீக்கீரம் போகும் பேரின்பநாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா, எங்கே நான் போவேன் உம்மை அல்லா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழாக்கும் லோகம் வேண்டாமையா, பாழாக்கும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. நீரே எங்களுக்கு நிரந்தரமானவர். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பணிகிறோம் அப்பா, தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவரே, உம்மை பாடல் பாடி ஆராதிக்க தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே மெசேஜ் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் உணர்ச்சிகரமாக இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெல்ல இவருக்கு சந்திப்பதில் மிகுந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களில் அடியனை உங்களையும் பாதுகாத்து வந்திருக்கிறார். காய் கோடி சூத்திரங்கள். எத்தனை பலவீனம் இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பலத்தை நம்முடைய பலவீனத்தை பூர்ணமாய் விளங்க பண்ணி கொண்டு கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அன்று கொடுத்த அருமையான இந்த ஆண்டின் வாக்கு தத்துவம் ஆண்டவனை முன்கூட்டியே அறிஞ்சு கொடுத்துருக்கார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டாமே. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியா தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமே. நன்றியப்பா. உம் வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகை திட்டாலும் அஞ்சிடேனே, வசனம் நாடி வந்தே கிருபையினா.
கீருமே ஆண்டவரே இந்த பிரசன்னம் வந்திருக்கிறோம், இப்படி பாதம் வந்திருக்கிறோம். உங்கள் வசனம் தான் எங்களுக்கு ஆறுதல், உங்கள் வசனம் தான் எங்களுக்கு ஜீபம், தீபம் ஜீவனப்பா. நாங்கள் நடக்கிற வழியை காட்டுகிறது உடைய வார்த்தைகள், பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபமாக இருக்கிறபடி ஆலசு. உடைய வார்த்தையில் ஜீவன் இருப்பது காய்ச்சல். அடியனை அபிஷேகம் பண்ணி இந்த நாள் நம்முடைய வசனம் அடியனுக்கும் கேட்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. அந்த ஒரு அதிகாரம் இல்லை, வல்லம் இல்லை, கிருபையுள்ள வார்த்தைகளோடு எங்களோடு பேசும். அடியனை சிலுவனையில் மறைத்துக்கொள்ளும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவினாலே ஆகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. குடும்ப குடும்பமாய் கர்த்தர் சமூகத்தில் கூடி ஆராதிப்போம். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமையில் இனி மாலையில் 7:30 to 8:30 ஒரு மணி நேரம் வேத தியான வகுப்பு கூட்டம் இருக்கும், அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் இருக்கும், ஞாயிறு காலை 6 இருக்கும். கர்த்தர் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்தில் சபைகளை திறப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தைக்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த போது ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 22:23 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா chapter 22:23. அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐ வில் ஃபாஸ்டன் ஹிம் அஸ் எ நெயில் இன் எ ஷூர் பிளேஸ். ஆண்டவர் இந்த காலவேளை இந்த வசனத்து மூலமாய் அடியனோடு பேசி கொண்டிருந்தார், சபைக்கு கொடுக்கும்படியாய் பேசி கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்வாராம்? உறுதியான இடத்துல அப்புறம் என்ன செய்வார்? எதுவும் வைப்பாராம். ஆணியாக கடாவே. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய அந்த நாட்களில் ஈஸ்டர்ன் கல்ச்சர், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அவங்களாம் பேம்பு தான், மூங்கிலில் கொட்டா போட்டு மூங்கிலில் வீடுகளை கட்டி சோத்திரம் உண்டாக. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த ஒரு ஆணி அடிப்பாங்க, அது நல்ல இடமா பார்த்து அடித்து அதை ஸ்ட்ராங்காக வச்சு நாம் என்ன பண்ணுவாங்க, அதில் வெயிட்டெல்லாம் தொங்க விடுவாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கான்கிரீட்டில் சில வேலை ஆணி சரியா இருங்கன்னா கீழே விழுந்துடும், மாட்டின பொருளும் விழுந்துடும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்தில் அப்படி தான் ஒரு உறுதி இல்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஒரு உறுதியான இடத்துல ஆண்டவர் உன்னை இந்த நாட்களில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லிங்களா? நீங்கள் ஆடிக்கொண்டு இருக்கலாம், உங்கள் லைஃபு ஊசலாடி கொண்டு இருக்கலாம், எப்படி போதும் தெரிய லைஃபு. அன்றைக்கு படகு கடலில் மோதி அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கலாம். இந்த கொரோனாவோட தாக்கம் உலகத்தே நிலை குறை வச்சுது, அப்சைட் டவுன் திருப்பி போட்டுச்சு, யாருமே ஒன்றுமே பிளான் பண்ண முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காட் வில் புட் யூ இன் எ ஸ்ட்ராங் பிளேஸ் அண்ட் இன் எ ஸ்ட்ராங் பொசிஷன். நல்லா கவனிக்கணும். ஒரு உறுதியான இடத்துல உன்னை வச்சு உன்னை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உறுதியான நிலைப்பாடு அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான உயர்வை கொடுப்பார். ஆமேன் சத்தமாக சொல்றீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் செவத்துறனை ஆணி போல விழுந்துருது, கீழே விழுந்துடுறோம், பிரச்சனையில் விழுந்துடும், பாரம் சுமக்க முடியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாரமே பெருசாக இருக்குது, எங்கேருந்து அடுத்தவர் பாரத்தை சுமக்கிறது? இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தத்தளித்து தள்ளாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையை சொல்றாரு. உன்னை என்ன பண்ணுவாராம்? உறுதியான இடத்துல ப்ரைஸ் தி லார்ட். நல்லா ஜம்பரை வச்சு அடிச்சு ட்ரில்லிங் மிஷினை போட்டு அடிச்சு என்ன பண்றோம்? அதை ஸ்ட்ராங்காக மாற்றுறோம். ஆமென். அதை மாற்றி அது மேலே ஒரு வெயிட்டை தொங்க விடுறோம். ஹல்லேலூயா. சில வேளை ரெண்டு ஆணி வச்சு இந்த ஆணி வச்சு பழகி வைப்பாங்க, அப்படி ஸ்ட்ராங்கா அது தாங்கக்கூடிய ஒரு உறுதியான இடம். அதுபோல ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இனி ஒரு நாட்களில் உன்னை உறுதியான இடத்துல கடாவ ஆணியை கடாவுன்ற போல உன்னை நிலை நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருக்கிறது நீ சொல்லி கொண்டிருக்கான். நான் இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். என் கையை விட்டு போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சு, என் தொழில் போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, இனி எப்படி செய்வதுன்னு நீ திகைத்து கொண்டிருக்கிறான். ரைட், அப்படியே விட்டுரு. கர்த்தரை
கர்த்தரை நம்ப ஆரம்பி. Trust God, trust His word. ஆண்டவரை நம்பு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பு. இந்த கால வேளையில இந்த சத்திய வார்த்தையை நம்பு. இனி என் வாழ்க்கையில ஒரு உறுதியான இடத்துல நான் இருப்பேன், ஒரு உறுதியான நிலையில நான் இருப்பேன். ஆமேன் சொல்றீங்களா? God will put me in a strong place and in a strong position. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்ரா. அன்று உன்னை ஸ்டெடியா மாத்துவார். ஹலலூயா. கர்த்தர் நல்லவர். பா சோ நானல போல இந்த பேதர் என்னவா மாத்தினாரா? பாறையாய் மாத்தினது போல உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் பாரமும் நீங்கும். நீ அனைவருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு மகளாக கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆமேன் சொல்றீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவை பாரங்களை சுமக்கிற ஆட்கள் கர்த்தருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். நீங்கள் இந்த எஸ்எல்எம்ஐ குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். 22:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். எஸ்எல்எம்ஐ குறித்து ஒரு பாரமான தரிசனம் வருது. தீர்க்கதரிசிக்கு என்ன வருது? எஸ்எல்எம் பாழாய்போகும், எஸ்எல்எம் கவிழ்க்கப்படும், எஸ்எல்எம் விரோதமாய் கல்தேயர்கள் வருவார்கள், பாபிலோனியர்கள் வருவார்கள், இந்த தேசம் இடிந்து போகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை கடந்த கால வாழ்க்கை அப்படிதான் ஒரு பாரமான வாழ்க்கையா இருக்கலாம். ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது, உன்னில் உள்ளவர்கள் 1:22 வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்போது என்ன வந்தது? ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன், சின்ன வயசுல ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் மக்கள் எங்கள் ஏரியாக்குள்ளே வந்த உடனே ஜனங்கள்லாம் இந்த ரூஃப் டாப் மேலே ஓடி போய் ஒழிஞ்சிக்கினாங்க. எங்கெங்கேயோ வீட்டை விட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கினாங்க. அப்போ ஆபத்து வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் மேலே ஏறி எங்கேனா போய் ஒழிஞ்சிப்பாங்க. எனக்கு சின்ன வயசு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஆங்கிலியோடைய மிஸ் அவங்க பக்கத்து எங்களுக்கு பின்னாடி இருந்தாங்க. அவங்க இந்த பால்கனியாக ஏறி வந்து எங்கள் வீடு ஓடு வீடு தான், எங்கள் தாத்தா சொந்த வீட்டில் அந்த ரூஃப் டாப் மேலே அப்படியே உட்காந்து பதுங்கின்னு இருந்தாங்க. அந்த ராத்திரி நாங்கள் பார்த்தோம். இப்போ தான் கேட்டோம், வாடாப்பேன் சொன்னால், ரவுடி கேங் ஹஸ் கம் டு டெஸ்ட்ராயர்ஸ், எங்களை அழிக்க ஒரு பெரிய ரவுடி கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால அந்த எஸ்எல்எம்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் கூட எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு போராட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும், அன்னைக்கு எஸ்எல்எம்க்கு ஏன் அந்த பாரம் வந்தது, ஏன் அந்த நிலை வந்ததுன்னா, எஸ்எல்எம் சுயத்தில் வாழ்ந்தது, கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணினது. தேவஜனமே, இன்னைக்கு நாம கூட ஆண்டவருடைய வார்த்தையை அசட்ட பண்ணும்போது தேவையில்லாத பாரங்கள் நமக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கணும், வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் திருப்பும் போது தேவன் உன்னை உறுதியான இடத்துல ஆணியை போல கடா உண்டு வைப்பார். ஆமேன் சொல்றீங்களா? God will make you strong and put you in a strong position. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாராம்? உறுதியாய் ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா மாத்தி உன் வாழ்க்கையில நல்ல நிலையில கொண்டு வருவார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். என் ஆண்டவர் சொல்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். நான் இந்த அதிகாரம் மூலமாக வாசித்து கொண்டிருந்தேன். ஏசாயா 22:12 வரைக்கும் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்தில் அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடத்தவும் கட்டளையிட்டார். அன்னைக்கு அப்படிதான் புதிய ஏற்பாடுல இருதயத்தை கீழ்த்துவா. சோத்திரம். 12 என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் உன் என்ன சொன்னாராம்? இந்த நாட்கள் அழ வேண்டிய நாட்கள், இந்த நாட்கள்ல புலம்ப ஆண்டவர் சமூகத்துல புலம்பிட்டே இருக்கணும். எப்பப்பா கொரோனா போதும்பா, இந்த கொரோனா போதும்பா, இந்த தாக்கம் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடுத்தும் அந்த நாட்கள்ல அது ஒரு பழக்கம். ஆனா புதிய ஏற்பாட்டுல உன் இருதயத்தை கிழித்து கொண்டு, யோவேல சொல்வார் இல்லையா, வஸ்திரங்கள் அல்ல இருதயங்களை கிழித்து கொண்டு, டியர் ஹார்ட்ஸ், பிரைஸ் அலோன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 13 வாசிக்கும் போது, ஆனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? சந்தோஷமாக கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சி சாப்பிடுறது தப்பு கிடையாது. திராட்சை ரசம் குடித்து புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்.
கொரோனால என்ன பண்ணும், நாளைக்கு அறுபத்தி நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, செத்தாலும் செத்து போயிடுவோன்னு, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலான்னு அப்படி இருக்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவ ஜனங்க சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கர்த்தருக்கும் சந்தோஷமா இருங்க. சினிமா பார்த்து காமெடி டைம் பார்த்துலாம் சந்தோஷமா இருக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன தான் சொல்றாரு, 14 மெய்யாகவே நீங்கள் சாக மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தி ஆவதில்லை. ஆமே, கவனமா இருக்கணும். நம்முடைய பாவம் நம்மை பின்தொடரக்கூடாது, பரலோகம் போய் சேர முடியாது. அல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை உறுதியான இடத்துல வைத்து உறுதியான ஒரு நிலைமைக்குள்ள ஸ்ட்ராங் பிளேஸ் அந்த ஸ்ட்ராங் பொசிஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமானால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு என்று வாழ அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் வி ஷுட் நெவர் டர்ன் பேக், திரும்பி பார்க்கவே கூடாது. ஆமென். ஐயோ, லோகத்தின் மனைவி போல திரும்பி பார்த்துடக்கூடாது. ஐயோ, இந்த ஒட்டு வந்த உலகம், ஐயோ அந்த இப்படி இருந்தால் நல்லா இருப்பேன்னு இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிட்டேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்க நாம் பாடணும். மகிழ்வோம், மகிழ்வோம் தினமாக. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர், உள்ளத்தின் சொந்த, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த உலகத்தை படைத்தவர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். ஸோ நெவர் டர்ன் பேக், திரும்பி பார்க்காத. என்ன நடந்தாலும் சோத்திரம் பண்ணு. அன்றைக்கி லோகத்து மனைவி மாத்திரம் திரும்பி பார்க்கலன்னா அந்த பாவம் அவ்வளோ பெரிய பாவம் நேரிட்டு இருக்குமா, அவ்வளோ பெரிய சாபம் வந்திருக்குமா, வராது. தாயே, திரு குடும்பத்தின் தலைவியே, குடும்பத் தலைவனே, வாலிபனே, சிறு பிள்ளையே, திரும்பி பார்க்காத. இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. உலகம் உன்னை மயக்கும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் ஒரு பயம் இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்குது. ஐயோ, இந்த கொரோனா கொடுத்த ஒரு பயம், வெளியே போக பயம், பொருளாதார பயம். பயப்படக்கூடாது. பயம் வந்ததுனால்தான் பேதுரு மலைத்தளிச்சான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விலக்கிற காரியம், தேவனுக்குள்ள சந்தோஷமாக இல்லாத காரியம், தேவனை விசுவாசிக்காமல் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுகிற இந்த பயம், இந்த திரும்பி பார்க்குதல். ஆமே சொல்ல மாட்டேங்கிறான். மேட்டுமையான வீடுகள் இருக்கக்கூடாது. மேன்மைக்கு முன்பாக தாழ்மை, விழுதலுக்கு முன்பாக மேட்டிமை என்று சொல்லப்படுகிறது. அப்போ பெருமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப தாழ்மை இருக்கணும். விசுவாசிக்குள்ள கிருபையாய் கர்த்தர் என்னை நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் தாய், அவங்களுக்கு வரணும் வந்துச்சு எனக்கு வரல, நோ 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 நோ, அது கிருபை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். நான் அடிக்கடி ஆண்டுகிட்டு சொல்வேன், அந்த அனுபவத்தை கடந்து வந்து சொல்வேன், துரோகி கூட இப்படி ஒரு வாழ்க்கை வரக்கூடாதப்பா, அந்த நாட்கள் கொடிதான நாட்கள். அதுலயா, அப்போ தாழ்மை அவசியம். இன்னைக்கு வேறுங்க தூக்கி எடுத்துருக்காங்கன்னா அது தாழ்மை. ஆமே, அது கிருபை. அப்போ விசுவாசிக்குள்ள ஒரு பெருமை, ஒரு ஜாதி, ஒரு சோத்திர பணம் பெருமை, படிப்பு பெருமை எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி விக்கிரார்னைக்கு போனாங்க, திரும்பி வருவாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அகெயின் பேக் டு த பெவிலியன், திரும்பி பழையபடி. நோனும் ஒரு முறை எல்லாத்தையும் தீக்கு போட்டினா தீக்கு போட்டது தான். அல்லேலூயா. அதை போய் பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, நாளை பார்க்கக்கூடாது, கிழமையை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டில் வேப்பில் தூங்கினா உன் வீட்டில் ஏசு ரத்தம் என்று விசுவாசத்தோடு கூட தெளி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வஸ்திரத்தை மாட்டிவை. தோண்டவருக்கு சோத்திரம். விக்கிரங்களுக்கு ஒரு போதும் பயப்படக்கூடாது. ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அந்த ஜனத்தை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் போனார்கள். கீழ்ப்படியாமை தான் அவங்க வாழ்க்கைக்கு அவ்வளோ பெரிய பாரத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவு. மலலூயோ, சோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆண்டவர் எரிக்கோக்குள்ளே போகும்போது சொன்னார், அதுலேருந்து ஒன்றே நீ எடுக்கூடாது. ஆனால் வெளியேறப்பட்டதான அந்த சால்வை பார்த்தவனே ஆகானுக்கு அப்படியே மயங்கிட்டான். இன்னைக்கு விசுவாசி உன் திராணிக்கு மிஞ்சி விளையாடப்பட்டது ஒரு நாளை நீ இச்சிக்க கூடாது. அல்லேலூயா. ஐயோ, அந்த அக்கா கட்டுற புடவை அவ்வளோ சூப்பர், நான் கட்டினா நல்லா இருக்குமா, அவன் வச்சிருக்கிற வண்டி அவ்வளோ சூப்பர் வண்டி, எனக்கு அந்த வண்டி அந்த செல்ஃபோனு தான், உன் அதுவும் விளையாடப்பட்டதை இச்சிக்கக்கூடாது. இசை ஜனங்க ஆஃபன் தே டிட் இட். அவங்க விளையாடப்பட்டதை அதை தான் கேட்பாப்பாங்க. இருக்கிறது ஆண்டவர் கொடுத்ததை சோத்திரம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு. உன்னை ஸ்ட்ராங்காக வைப்பார், ஸ்ட்ராங் பொசிஷனில் வைப்பார், உன்னை உறுதியாக நிற்க வைப்பார். ஆமேன் சொல்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதால் சோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறுஜாதி பெண்களை போய் சம்மதம் கலந்தாங்க. விசுவாசிக்கு நல்லா கவனமாக இருக்கணும். ஒரு விசுவாசிக்கு விசுவாசியோடு தான் ஐக்கியம் இருக்கணும்.
அமேன் சொல்லுங்க. திருமணம் லேட்டானாலும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அமேன். எனக்கு லேட்டாக தான் நடந்தது, ஆனால் கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமாக இரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆக வேண்டும். நீ கர்த்த சமூகத்தில் ஒப்புரவாகி இருதயத்தை கிழித்து மேட்டிமை கொல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து நீ கடந்து வரும்போது ஆண்டவர் உன்னை மீண்டுமான ஒரு உறுதியான இடத்துல வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உறுதியான ஒரு நல்ல பொசிஷனில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீ நம்ம சபையில் நிறைய வாலிபிள்ளைகளை பார்க்குற, அவங்க நல்லா படித்தாங்க ஆனால் ஆரம்பத்தில் வேலை கிடைக்கல, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் வச்சுருக்க. ஆமேன் சொல்லிங்களா? உன்னையும் என்னையும் அப்படி தான் வைப்பார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, இப்போ நம்ம பார்த்த காரியங்களாம் நம்மை உறுதியாக நிற்க வைக்காமல் நம்மை கீழே தள்ள வைக்கும். பயம், விக்கிராரான பெருமை, ஆண்டவருக்கு சோத்திரம். மறுஜாதியான பெண்கள் ஆண்களோடு கூட தொடர்பு வைக்கிறது, ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூஸில் ஒரே நாளில் 3 ஜோடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காதல் ஜோடி வந்து தஞ்சம் அடைஞ்சு திருமணம் பண்ணி பாதுகாப்பு கேட்குறாங்க. இந்த குவாரண்டைன் டைமில் கூட அவன் எதை பற்றி யோசிக்கிறான் பார்த்தீங்களா? கவனமாக இருங்க. உனக்கு மிஞ்சி, திராணிக்கு மிஞ்சத பொருட்கள் மேலே கண்ணு போகக்கூடாது. ஆமாம், உனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் உன்னை ஸ்ட்ராங்காக வைப்பார். ஆமாம் சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்படுகிறோமோ அவ்வளோக்கு ஒரு காட் வில் பிளான்ட் யூ இன் எ ஸ்ட்ராங் பொசிஷன். ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் பாடடிப்பிக்கிற உங்களே அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என்ன பண்ணுவாராம்? நிலை நிறுத்துகிற ஆண்டவர். ஆண்டவர் உன்னை, உங்களை, என்னையும் ஒரு உறுதியான இடத்துல ஆணியை போல கடாவுண்டப்பட வேண்டுமானால், ஸ்ட்ராங்காக நிறுத்த வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வாசித்தீங்கன்னா, ரோமர் புத்தகத்தில் 4:19-21 வாசிக்கும் போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வசனம் தான் அது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. 4:19, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறான் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹீ பிகேம் ஸ்ட்ராங் இன் ஃபேத். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுறோமோ அந்தளவுக்கு தான் கர்த்தர் நம்மை சரியான இடத்துல கொண்டு போய் வச்சு ஆண்டவர் சரியான உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா. வென் வி பிகம் ஸ்ட்ராங், காட் வில் புட் அஸ் இன் அ ஸ்ட்ராங் பொசிஷன். நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, இட் வாஸ் நாட் வீக் இன் ஃபேத். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. உனக்கு 1000 பலவீனம் இருக்கலாம், ஆனால் உன் விசுவாசம் நோஞ்சானா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ எபிரேயர் 11 வாசித்து பாரு, உன் விசுவாசம் பெருகும். பரிசுத்தவான்கள் எப்படி இன்னைக்கு விசுவாசத்தில் ஜெயித்தார்கள். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்களை குறித்து என்ன பண்ணலையா? அவிவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வார வாரம் வார்த்தை கொடுக்குறாரு, வருஷம் வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு, மாதம் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு. ஒன்றும் நடக்கலை, சந்தேகப்படாது. Heaven and earth shall pass away, but God's word never fail. வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒழிந்து போவாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டாகர்ட், ஒரு என்ன தடுமாற்றம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக நம்பு, கர்த்தருடைய வார்த்தை உறுதியாக அறிக்கை செய். எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாங்க நெய்கிற அக்னி ஆசைகளை அவிக்கத்தக்கதா விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக்கொள்ள. ஸோ பிக் இன்க்ரீஸ் இன் யர் ஃபேத். உன் விசுவாசத்தில் பெருகு. யூ பிகம் ஸ்ட்ராங் இன் ஃபேத். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காமல் விசுவாசத்தில் உறுதியாக நில்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி தான் நின்னார். ஆமென் சொல்லிங்களா? முழு நிச்சயமாய் நம்பினாராம். கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, முழு நிச்சயமாய். ஆமென் சொல்லிங்களா? ஆண்டவர் நல்லவர். ஆமாம், எல்லாம் சொல்வாங்க ஆனால் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே பாருங்கள், காலதாமதம், டிலேஸ் மேக் யூ ஸ்ட்ராங். ஆண்டவர் 75 வயசில் கொடுத்த வாக்கு தத்துவம் 100 நிறைவேற்றி, நடுவில் வச்சுருக்க ப்ராப்ளம், ஆனாலும் ஆண்டவருக்கு சோத்திரம். ஸோ சம்டைம்ஸ் டிலேஸ்
ஆர் நாட் டினைல்ஸ். உன் வாழ்க்கையில் கால தாமதங்கள் இல்லை இல்லை, ஒன்றை ஸ்ட்ராங்காக மாற்ற அந்த சூழ்நிலை. நீ விசுவாசத்தில் வளரணும். ஆண்டவர் பார்க்குறார், ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்க்கணும், ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை பார்க்குறார். இந்த பிள்ளை எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்குது. அதுதான் உன்னை ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. அப்போது இன்னைக்கு இது நடக்கலையே, இன்னும் தாமதமாவது, இன்னொரு வாழ்க்கை துணை கிடைக்கலையே. இந்த லாக்டவுனுக்குள்ளே கிடைச்சா கூட செலவு மிச்சமாயிடுமே, கல்யாணம் 50 பேர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே, அப்படி நிறையா பேர் பண்ணுறாங்க. நல்லதான், நானும் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆமே, குழந்தை பாக்கியம் இல்லையே, ஆண்டவர் எனக்கு பொருளாதார ஆசுவாதம் இல்லையே, குடும்பம் என்ன வச்சுக்கப்போ இல்லையே, இன்னும் அப்படி நான் கிடக்கிறேன்னே. நீ இந்த நேரத்தில் விசுவாசி, வாக்கு தத்தங்களை விசுவாசி, கத்துடைய வார்த்தை விசுவாசி. தேவன் உன்னை உறுதியான இடத்துல ஆணையாய் கடாவில் பண்ணுவேன். காட் வில் மேக் யூ புட் யூ இன் எ ஸ்ட்ராங் பிளேஸ் அண்ட் இன் எ ஸ்ட்ராங் பொசிஷன். நீ என்ன பண்ணும், விசுவாசத்தில் பெருகணும். அவன் வசனம் சொல்லுது, விஸ்வா தேவனை மகிமைப்படுத்தினான். ஒவ்வொரு நாளும் ஏன்ச்சு ஆண்டவர் சோத்ரம்மன், ஓ பெரிய தேவனே, வல்ல தேவனே, சொன்னதை நிறைவேற்றுகிறவர், ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன ஆனானா, ஸ்ட்ராங், வல்லவன், கிரேட், ஆமேன்னு சொல்லிங்களா? ஸோ இந்த விசுவாசம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை பெரிய உறுதியான இடத்துல வச்சு உன்னை பெரிய ஆசீர்வாதங்களில் கொண்டு போகும், ஆமேன்னு சொல்லிங்களா? ஸோ கால தாமதங்களை குறைச்சி, ஆண்டவர் குறைச்சி எடை போட்டுறாத, வார்த்தைகளை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. வார்த்தை வார்த்தை தான், அது நிறைவேறியே தீரும். கொள்ளை நோய் வரும்னு சொன்னார், என்றைக்கோ சொன்னார், இன்னைக்கு வந்து கொண்டு இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு வார்ட் பாய் சொல்வார், ஐயா ஆச்சரியமாக இருக்குதுயா, பைபிளில் போட்டிருக்குது உண்மை, ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், கவனிங்க. அப்போ விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்க. டூ நாட் லாக் இன் ஃபெய்த், கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம், கால தாமதங்கள் உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றணுமே ஒழிய பலவீனமாக மாற்றக்கூடாது. ஆண்டவர் ஆதியா புத்தகத்தில் 38 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச வசனம்தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு 37 23 வசனத்தில், யோசேப்பு தன் சகோதரர் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கழற்றி என்ன பண்ணாங்களாம், வாசிக்கும் போது 24 அவனை எடுத்து அந்த குழியில் போட்டார்கள். பிரைஸ்லோன். 28 வசனம் சொல்லுது, அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போகிற போது அவர் யோசப் அந்த குழியை தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு வெற்றி விற்று போட்டார்கள். அவர்கள் யோசப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஆமென். அப்போ யோசப்போட வாழ்க்கையில் பெரிய உடைப்பு, இட் வாஸ் புரோக்கன் இன் டு பீசஸ். அவன் வாழ்க்கை சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. என்ன மாதிரி தரிசனம் பெற்றான், அவன் அரிக்கட்டு நிமிந்து நிற்குது, சூரிய சந்திரன் வணங்குது, எல்லாம் வணங்குறாங்க. அவங்க அப்பா அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். பார்த்துனே இருந்தாங்க, பொறாமப்பட்டு இவனை எப்படியாவது சொப்பனக்கான அழிக்கணும்னு சொல்லி வந்தவொடனே இந்த முதல்ல அந்த கோட்டை தான் பிசாசுக்கு மேலே இருக்கிற பரிசுத்த வஸ்திரம் தான் பிடுங்குவோம். கத்திர வயிற்றுக்கு அந்த வஸ்திரத்தை பிடுங்க பார்ப்பான். பாருங்கள், பிடுங்கி குழியில் போட்டார்கள், விட்டு போட்டார்கள். நீங்கள் நானும்னா எப்படி ஆகிட்டு இருப்போம், யோசிச்சு பாருங்கள். ஐயோ, ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு. ஸோ வென் யூ ஆர் புரோக்கன், உன்னொன்று மனசு நல்லா நினச்சிக்கோங்க. நீ உடைக்கப்படுது, கர்த்தர் ஒன்று ஒரு உறுதியான இடத்துல வைக்கத்தான், ஒரு உறுதியான பொசிஷனில் வைக்கத்தான். காட் பிரேக்ஸ் யூ டு புட் யூ இன் அ ஸ்ட்ராங் பிளேஸ் அண்ட் இன் அ ஸ்ட்ராங் பொசிஷன். அதை நீ மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உறுதியான இடத்துல கர்த்தர் உன்னை ஆணிவாய் கடா உண்ட பண்ணுவா. ஸோ உடைக்க சோர்ந்து போகாத, உடைக்கப்படும் போதெல்லாம் சோர்ந்து போகாத. ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லது சொல், அன்னால் எவ்வளோ உடைக்கப்பட்டார், ஆனால் ஏதோ மேலான உயர்வு பாருங்கள். ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். நீங்கள் அந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோசப் எவ்வளோ உடைக்கப்பட்டாலும், நீங்கள் 39 வசத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் யோசப்போடு இருந்தான், அவன் காரிய சக்தி உள்ளவனான, யுவஸ் ப்ராஸ்பரஸ் என்று ஆங்கிலம் சொல்லப்படு, அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததான். 3 வசனம் கூட வாசி பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறான். ஓ, எப்படி ஒரு அழுவ மனுஷனோடு கர்த்தர் செய்வாரா? அவன் யோசேப்பு தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அவனுக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்.
அதுக்கு தான் உடைக்கப்படுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஹி பிகேம் ஸ்ட்ராங். நீங்கள் இன்னொரு வசனம் கூட வாஸ்து பார்க்கணும், 40 அதிகாரத்தில் அவனை ஜெயிலில் போய் போட்டுறாங்க செய்யாத குற்றத்துக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அவனை தலை அந்த இன்சார்ஜாக போடும்போது 6 வசனத்தில் பார்க்கும்போது காலமே யோசிப்பறான் அவர்களிடத்தில் போய் அவர்கள் பார்க்கும்போது அவர் கலங்கியிருந்தார்கள். அப்போது அவன் தன் எஜமான வீட்டில் தன்னோடு காவல்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானியை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். ஆச்சரியமாக இருக்குது. யோசித்து பார்த்தீங்கன்னா இவனுக்கே துக்கம், இவனே அழுது கொண்டிருக்கணும். ஆனால் இவன் சொல்கிறான் நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க, துக்கமாக இருக்கக்கூடாது, என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன், கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு விசுவாசியோட நிலைப்பாடாக இருக்கணும். உனக்கு 1000 நீ உடைக்கப்பட்டாலும் பக்கம் வீட்டில் யாராவது அப்படி துக்கமாக இருந்தால் அவங்கள தேற்ற வேண்டும். உன் பக்கத்து வீட்டில் யாராக இருந்தால் தேற்ற வேண்டும். உனக்கு தெரிஞ்ச விசுவாசி யாரும் ஃபோன் போகிறாங்களா, அவங்க ஐயோ அப்படியா சிஸ்டர், ஆமாம் பிரதர், அப்படி தான் பிரதர் சொல்லக்கூடாது. கத்தர் பெரியவர் சொல்லணும். சூழ்நிலையை பார்க்காத கத்தர் உன்னை ஸ்ட்ராங்காக வைப்பார், உறுதியாக கடாவணை பண்ணுவார். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹி வாஸ் அ ப்ராஸ்பரஸ் மேன், செய்வதெல்லாம் வாய்த்தது. அதனால்தான் பாருங்கள் இவ்வளோ பெரிய பொசிஷனில் பிரதம மந்திரி ஸ்ட்ராங் பொசிஷன், யாரும் ஒன்றும் பண்ண முடியலை. எல்லாத்துக்கும் கொடுத்த வார்த்தையின்படி அவனை ஆண்டவர் உயர்த்தினார். இந்த கால வேளையில் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறாயோ, எவ்வளவு உடைக்கப்படுகிறாயோ, அவ்வளவாய் கர்த்தர் உன்னை உறுதியாய் வைத்து பெரிய நிலையில் உறுதியான நிலையில் வைப்பார். காட் வில் மேக் யூ வேஸ்ட் இன் எ ஸ்ட்ராங் பொசிஷன். காட் வில் புட் யூ இன் எ ஸ்ட்ராங் பிளேஸ் அட் எ ஸ்ட்ராங் பொசிஷன். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாடு. ஸோ கால தாமதங்களில் நீ பலவீனமாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக மாறணும். உன்னை உடைக்கப்படும் போது நீ பலவீனமாக இருக்கக்கூடாது, உறுதியாக நிற்கும்போது ஆண்டவர் உன்னை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். யேசையா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் நடைந்து என்ன ஆவார்களாம், கழுகை போல சட்டைகள் அடித்து கொண்டு எழும்புவார். ஹல்லேலூயா. ஓடினாலும் இலைப்படியார், நடந்தாலும் சொந்தம். அடுத்தது நீ என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எவ்வளவா ஆண்டு இந்த லாக்டவுன் டைமில் உனக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன்னு செல்லை வச்சுட்டு அதே டைம் பாஸ் பண்ணிவிட்டு 4 பேரோட பேசிட்டு டிவியை பார்த்துட்டு அதை பார்த்துலாம், நீ தனியாக கர்த்தர் சமத்தில் உட்காந்து நல்லது தான். பிரம்மோகன் சிராசர் நடத்துகிறாரு, சோத்திரம் என்எல்ஏஜி ஃபாஸ்டிங் பே நடக்குது, பாஸ்டர் ராபின்சன் நடத்துகிறாங்க, பிரதர் ராப் ஜிபி நம்ம சபைக்கு வந்து அவங்களும் நடத்துகிறாங்க, பிரதர் ஜான் ஜோசப் அவரும் நம்ம சபையில் வந்து பேசியிருக்காரு. இப்படி பல பசுத்தவான்கள் நடத்தி கொண்டே இருக்கிறான். ஃபாதர் பர்க்மான்ஸ் முக்கியமாக அவரும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய சபைகள்லாம் ஆனாலும் ரைட்டு நல்லது, நானும் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் நீ ஆண்டவர் சமத்தில் காத்திருந்தேன் புது பலனை. ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூ ரிசீவ் ஸ்ட்ரென்த், யூ ரிசீவ் ஸ்ட்ரென்த். நீ ஸ்ட்ராங்காக மாறணும். காத்திருக்க காத்திருக்க தான் பலன் கிடைக்கும். நீ ஜெபிக்க ஜெபிக்க தான் பலப்படுவாய். நீ வேதத்தை வாசிக்க வாசிக்க நீ பலப்படுவாய். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீ ஜெபமே பண்ணாமல் இருந்தால் அன்னைக்கு நோஞ்சானா மாறிடுற. அப்புறம் ஆண்டவர் உன்னை எப்படி உன்னை ஸ்ட்ராங்காக வைப்பார்? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை ஆண்டவர் அப்புறம் எப்படி உன்னை ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் வைப்பார்? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கலன்னா, ஆண்டவருக்கு நாட்களை கொடுக்கலன்னா, ஒரு வேலையாவது உபவாசம் பண்ணி ஜாம் பண்ணிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு நேரத்தை கொடு. உன்னை படைத்தவருக்கு நேரம் எல்லாம் சொல்லாது. வீட்டு வேலை ஜாஸ்தி, அது ஜாஸ்தி, இது ஜாஸ்தி, எல்லாம் உண்மைதான். ஆனால் எப்படின்னால ஜம்ப் பண்ணேன். சில வேலை இரவில் தூக்கம் வரணும்னா உட்காந்து ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில் ஜம்ப் பண்ண முடியாது, இரவெல்லாம் ஜெபிச்சா பரவாயில்ல, காம்பன்சேட் பண்ணிடணும். எப்படியாவது ஜெபிச்சிடணும். கருத்தருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்துடணும். அது ஒன்று பலவானாய் மாற்றிவிடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீ ஸ்ட்ராங்காக மாறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். ஆமே. அப்போது ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 27:14 வாசித்து பார்ப்போமானால் என்ன சொல்லப்படுகிறது வாசிங்க. சாம் 27:14. ஆண்டவருடைய நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அப்போ God is strengthen your heart. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்க உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இருதயம் ஆடி போச்சு நிறைய பேர் சொல்வாங்க. நீ ஆண்டவர் காத்திருக்கிற ஜனத்துக்கு அந்த நாளில் நீ காத்திருந்து அந்த நாளை துவங்கும் போது எவ்வளோ பெரிய மழையை வந்தாலும் உன்னை சமாளிக்க உன்னால் சமாளிக்க முடியும். பெருவெள்ளம் வந்தாலும், பெருமழை பெருமழை பெருங்காற்று வந்தால், பிகாஸ் ஆண்டவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி விடுகிறான். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கவனிக்கணும், நீ கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்கத்தான் கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார், கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உன்னை மறுரூபமாக்குவார் உன்னை. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 45:13-14 வாசித்தீங்கன்னா, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர், அவள் உடை பொற்சரிகையாக இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போவாள், அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவள் பின்னாலே செல்லுடைய தோழிகளாகிய கன்னிகை உம்மிடத்தை கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். இப்போ ராஜாவுக்கு ஒரு ராஜகுமார்த்தி வரணும்னா அவள் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரணும்? அந்த ராஜகுமார்த்தியோட ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தால் தான் ராஜாவை ஏற்றுப்பார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ வரப்போகிற ராஜா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா மேக மீதில் வரப்போகிறாரு. அப்போ மணவாட்டி சபை, அந்த ராஜாவுக்கு நீ எதிர்கொண்டு போனா இந்த உலக வஸ்திரம், உலக கரைப்படந்த வஸ்திரம்லாம் இருக்கக்கூடாது. அது ராஜகுமாரத்தின் வஸ்திரம், அது நீதி, அது பரிசுத்தம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ இருக்கிற வண்ணமாக போகவே முடியாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் வேத வாசித்தேன், நான் காணிக்க தசமாக கொடுத்தேன், ஆனாலும் நீ என்ன பண்ணும்? அந்த ராஜா குமாரத்தியோட வஸ்திரம். அல்லேலூயா. ஏன்னா அப்போது வஸ்திரம் சரியில்லைனா உன்னை எப்படி மணவாளன் சேர்ப்பார் உள்ள? எப்படி மணவாளம் உன்னை கொண்டு போவார் பரலோகத்துக்கு? கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. என்னையும் கொண்டு போக மாட்டார். அப்போ வஸ்திரம் கரைப்படக்கூடாது, பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது, ஆமாம் அன்பு சாந்தம் குறைஞ்சிடக்கூடாது, கனீர் குறைஞ்சிடக்கூடாது, கனி இருக்கணும். ஆமாம். அவளை தான் ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாராம். வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ராஜகுமாரத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ராஜா கிட்ட சேர்க்க மாட்டான். அவள் என்ன தான் அழகாக இருந்தாலும். அல்லேலூயா. அதுபோல் விஸ்வாசி அந்த பரிசுத்த அலங்கார வஸ்திரங்கள், கனி உள்ள ஒரு ஜீவியம். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? வருகையில் ராஜா உன்னே என்னை கொண்டு போய் விடுவார். 12 சொல்லப்படுகிறது, தீரு குமாரத்தை காணிக்கை கொண்டு வர. அது ஒரு பக்கம் காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. கஷ்டம்தான் பாவம், உங்களால் முடியாது. உன்னால் முடியும்னா கர்த்தருக்கென்று தசமாக காணிக்கை கொடுக்கணும். அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க, காணிக்கை கொடுக்கணும் உண்மைதான். அதே சமயம் உன்னுடைய ஆடைகள், உன்னுடைய வஸ்திரம், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய அன்பு குறைஞ்சிடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். God will put you in a strong place and in a strong position. உன்னை உறுதியான இடத்துல வைத்து உன்னை உன்னை உறுதியான நிலைப்பாட்டு உயர்வான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆக விசுவாசியுடைய நிலைப்பாடு இன்றைக்கி எப்படி இருக்கணும்? வருகைக்கு ஆயத்தமாகணும், தேவ சாயலில் பெருகணும். யார் கண்டா எப்போ இயேசு வருவான் சொல்ல முடியாது. புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, இன்னும் 10 கடலோர மாவட்டங்கள்லாம் அழிஞ்சிடும் சொல்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கடலோர மாவட்டம்னா நம்மலாம் கடலோர மாவட்டம் தான். நம்மளை தாண்டி அப்படி போயிட்டீங்கன்னா அந்த அண்ணா நகர்லாம் கடலோர மாவட்டம் கிடையாது. ஆனால் அங்கே என்னவாமா, நிலத்தடி நீர் வந்து உப்பு கடல் நீராக மாறிடுமா? ஸோ எனி திங் கேன் ஹாப்பன் சொல்கிறாங்க. யாராலையும் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண முடில, என்ன நடக்கும் ஏது நடக்கும் சொல்ல முடியல. ஆண்டவருக்கு சோத்திரம். ஸோ அவருடைய சாயலில் பெருகணும், குமாரனுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும். ஆமாம் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உன்னை ஸ்ட்ராங்காக மாற்றுவார், உன்னை ஸ்ட்ராங்கான பேச வைப்பார். ஆண்டவர் சோத்திரம். அப்போ இந்த நாளின் வார்த்தை என்ன? ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க, உன்னை உறுதியான இடத்துல ஆணியாய் கடாவை பண்ணுவேன். God will put him in a strong place, in a strong position. அப்போ நீ என்ன பண்ணணும்? பலவீனம், பாவம், இதெல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது. ஏசாயா 22 வாசித்தோமே, நோ பரிசுத்தம் கர்த்தருக்கென்று வாழணும், சுயத்தில் வாழக்கூடாது.
அல்லேலூயா. அப்போ நீ எதில் ஸ்ட்ராங்காக வரணும், உன் வாழ்க்கையில் எத்தனை கால தாமதம் வந்தாலும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக மாறு. ஆமென். எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் நீ ஸ்ட்ராங்காக மாறு. கத்தர் உன்னை அந்த உயர்வான இடத்துல கொண்டு போய் வைப்பான். ஆமென். நீ ஆண்டவருக்கு காத்திருக்க காத்திருக்க அவர் உன்னை ஸ்திரப்படுத்தி, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உன்னை மறுரூபமாக்குவார். உன்னுடைய மாம்சத்தை கலைஞ்சி போடுவார். உன்னுடைய சுயத்தை கலைஞ்சி போட்டு மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து உன்னை என்னையும் ராஜா சேர்த்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லிங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு சொத்தம். அந்த வஸ்திரத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 22:23 விசுவாசிங்க. ஆண்டவர் அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். ஆண்டவரே என்னை உறுதியான இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக மாற்றி என்னை ஸ்ட்ராங் பொசிஷனில் வைக்க போகிறதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். வார்த்தையை நம்புங்க. மறுரூபத்துக்குள்ளே கடந்து போங்க. இன்னும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி ஆகட்டும். இன்னும் பரிசுத்தமாகவும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாரா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சூத்திரம், சூத்திரம். அல்லேலூயா. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பரலோக பிதாவே, திருக்குமான இயேசுவின் நாமத்தில் திருப்பாதம் பணிந்து முத்தம் செய்யும். இந்த காலவேல நீ கொடுத்த அந்த வார்த்தைக்கு ஐஸ்வத்தம். நான் அவனை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவேன் என்று சொன்னீங்களேன். ஆண்டவரே, அடியனையும் திருச்சுவை மக்களையும் கேட்கிற குடும்பங்களையும் கத்தாவே ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல வச்சு, ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வைக்க போது காய்ச்சல், ஒரு உறுதியான இடத்துல நாங்கள் இப்படி அப்படி ஆடாதபடிக்கு நிலைத்து நிற்கிற ஒரு இடத்துல நிற்க வச்சு, ஒரு உயர்வான அன்ற நிலைப்பாட்டுக்குள்ள எங்களை உயர்த்த போது காய்ச்சல். எங்கள் பாரத்தை சுமக்குறாய் மாத்திரமல்ல, பிறருடைய பாரங்களை சுமந்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றப்போவது காய்ச்சல். ஹாலலூயா. அப்பா, உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒருவராகிலும் கீழ்ப்படியாமையில் விழுந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே உலக காரியங்களை இச்சித்து விடாதபடிக்கு, பெருமையில் விழுந்து விடாதபடிக்கு, எக்கர ஆராணையில் விழுந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாய் கடா பண்ணுகிறான். லெட் மை பீப்புள் பிகம் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் மாஸ்டர். விசுவாசத்தில் ஆண்டவரே ஸ்ட்ராங்கா உறுதியாய் மாறுவார்களா? கால தாமதங்களை பார்த்து சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பா. அந்த வார்த்தையின்படி உறுதியான விசுவாசம், உடைக்கப்பட உடைக்கப்பட விழுந்து சோர்ந்து போயிடாதபடிக்கு உறுதியாய் வாழ, அவன் வில் உறுதியாய் நின்றிருந்த வார்த்தையின்படியே அப்படியாய் உன்னை நிறுத்துவீராக. விசுவாசிக்க எங்களை ஆண்டவரே, எங்களை அந்த எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியே, வாக்கு தத்துவத்தின்படியே நீர் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போது காய்ச்சல். இந்த நாட்களில் சபையாகிய நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள மாத்திரமல்ல ஆண்டவரே இருதயம் ஸ்திரப்படவும். ஆண்டவரே நாங்கள் ராஜாவுடைய வருகைக்கு ஆயத்தமாக மனவாட்டின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள மறுரூபமாக்கப்பட தேவ சாயல பெருக ஆண்டவர் கிருபையில தர வேணுமாய் செபிக்கும். ஒரு விசுவாசிக்குள்ள கூட பாவக்கரை இருக்கக்கூடாது, அசத்த அக்கரம் இருக்கக்கூடாது, உலக ஸ்நேகம் இருக்கக்கூடாது, உலக ஆசாபாசம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்பட, இன்னும் சூழ்நிலையை சோர்ந்து போகாம ஸ்ட்ராங்காக மாறவும், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு நிறைவேற்றது காணவும். ஆண்டவரே கத்திற்காய் காத்திருக்கும் பலப்படுத்துகிறார். இந்த குடும்பங்களை ஆசுவது உடைய கண்ணீரை துணியும், உடைய துக்கம் சந்தோஷமாய் மாட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கொரோனாவுடைய தாக்கம் உலகத்தை விட்டு ஒழிந்து போட்டு சீக்கிரம் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஒழிச்சு போடுங்க. எங்கள் தமிழ்நாடு, சென்னை, ஆண்டவரே மயிலாப்பூர் பகுதியை காத்துக்கொள்வீராக, விசுவாச குடும்பங்களை பாதுகாப்பீராக. வேண்டை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை தப்பிப்பான்ற வார்த்தை விட்டு காத்துக்கொள்ளும். விரோதமான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வைக்காம போவதாக ஆண்டவர். பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமண வாழ்க்கை குழந்தை வாக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே குடும்பங்களை ரட்சிப்பை கொடுங்க, பொருளாதார ஆசத்தை கொடுங்க. கடை இருக்கக்கூடாது, வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிடணும். தேவன் உதவி செய்வீராக. உறுதியான இடத்துல வைங்க, உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் வைங்க. வாழ்க்கையில் உயர்வார்களாக, மேன்மை அடைவார்களாக, என்னால் இருக்கிறபடி 1000 மடங்கு பெருகுவார்களாக. அனைவருக்கு ஆசுவாமியை மாற்றும், கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறட்டும். இன்னும் பரிசுத்தமாட்டும் ஊழியங்களை ஆசுவது, மயிலாப்பூர் ஊழியங்களை
பட்டை கிராமம் வெள்ளிம்பாக்கம் ஊழியங்கள் கிராம ஊழியங்களை ஆஸ்வதிங்க. ஆயிரம் ஆயிரமாய் பெருக பண்ணு. சொந்த இடம் கொடுங்கப்பா, கலை சபையில கொடுங்க. சபையாறு ஆஸ்வதி உடனே செய்ய ஆஸ்வதிப்பீரா. சீக்கிரமா நாங்கள் கூட்டி வர உதவி செய்வீரா. ஒவ்வொரு வீடுகளும் அப்படி பிரசனை கடந்து போவதா, வல்லமை கடந்து போவதாக, அன்றைய ஆளுகை கடந்து போவதா, சத்துடைய ஆளுகை முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோதம் வெலப்படுத்தும் வருகை காய்த்தப்படுத்தும். எங்க மயிலாப்பு மக்கள் ரட்சிக்கப்பட செமிக்கும். இயேசுவே சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட வருகை காய்த்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதி, உலமே பசுத்து நாமத்தை சோதி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதி. கர்த்தர் செய்த சகல புகார் ஒருபோது மறவாதே. அப்படி கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுதாவுடைய அன்னை வைக்கும் நம்ம அவரோடு அனைவரோடு இயேசுவர் மட்டும் என்றிருப்பதாக. ஆமென். காட் பிளெஸ் யூ. சந்தோஷமா இருங்க. ஆண்டோட வார்த்தை பொய்ப்பதில் ஆண்டவர் உங்களை உறுதியாக மாற்றி நல்ல பொசிஷனில் வைப்பார். இன்னைக்கு இருக்கிறது ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ப்ரெசன்ட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. டியூஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கும், ஃப்ரைடே ஃபாஸ்டிங் போய் இருக்கும். தொடர்ந்து கீப் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.